ஹே வாழ்க்கையில இந்த அஞ்சு உண்மைகள் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பர்சனல் லைஃப்லயும் பிசினஸ் லைஃப்லயும் சக்சஸ்ஃபுல் ஆகலாம். நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, யாரும் உங்களை வந்து காப்பாற்ற போறது இல்ல. உங்க அப்பா அம்மாவோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாரும் வந்து எங்களை எடுத்து காப்பாற்ற போறது இல்லை. நீங்க தான் உங்களை காப்பாத்தி ஆகணும், நீங்க தான் உங்களை பாத்துக்கணும். இதுதான் நம்பர் ஒன் உண்மை. ரெண்டாவது உண்மை என்ன அப்படின்னா, எல்லாரும் செய்ததே நீங்க திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருந்தா மத்தவங்க எப்படி வாழ்க்கையை வாழறாங்களோ அதே மாதிரி நீங்களும் வாழ்க்கையை வாழ போறீங்க. அப்படின்னா டோன்ட் ஃபாலோ த ஹர்ட் அப்படின்னு அன்கன்வென்ஷனல் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்ல யோசிச்சா கண்டிப்பா லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். மூணாவது, உங்க மனசுல எதை வேணா சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு வெறியெல்லாம் இருக்கும், செஞ்சிடலாம் அப்படின்னு தோணும். ஏன் வச்சுக்கோங்க, நீங்க எதை செய்யணும் ஆசைப்பட்டாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் இருக்கு. அது ஒரு காஸ்ட் வரும். அது காஸ்ட் ஆஃப் மணி, டைம், எனர்ஜி, எஃபர்ட், இல்ல ரிலேஷன்ஷிப், என்ன வேணா இருக்கலாம். இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். எவ்ரி சக்சஸ் கம்ஸ் வித் த காஸ்ட். நாலாவது வந்து, டேலண்ட் வந்து ரொம்ப ஓவர் ரேட்டடா இருக்கு. வெறும் டேலண்ட நம்பியே வாழ்க்கையில எல்லாம் ஜெயிக்க முடியாது. டேலண்டோட சேர்ந்து ஹார்ட் ஒர்க்கும் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஜஸ்ட் வெறும் டேலண்டோட இருந்தா ஊர்ல இருக்க எல்லா மியூசிஷியன்ஸ் அத்லெட்ஸ் எல்லாம் ஜெயிச்சிருப்பாங்கல்ல டேலண்ட் இருக்கிறதுனால. இல்லையே, ஹார்ட் ஒர்க்கும் கூட இருக்கணும். அஞ்சாவது, நீங்க நினைக்கிறதோட அதிகமான சக்தி அண்ட் கேப்பபிலிட்டி உங்ககிட்ட இருக்கு. அதை நீங்க உணர்ந்தீங்கன்னா மாற்றம் கண்டிப்பா வர முடியும். ஆனா ரிமம்பர், மாற்றம் உங்ககிட்ட இருந்து வரணும். நீங்க ஒரு சேஞ்சா இருந்தீங்களா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நன்றி, வணக்கம்.